கதைச்சாரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை எழுத்தாளர் நீலமணி எழுதிய பிள்ளையார் சிரித்தார் என்ற சிறுகதை. சங்கரபுரம் என்று ஒரு அழகான கிராமம். கிராமத்தை சுற்றிலும் வளமான மணியாறு ஓடிக்கொண்டிருக்க மத்தியில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த அனைவரும் வசதி படைத்தவர்கள்தான், சர்மாவை தவிர. ஒரு சிறிய கூரை வீட்டில் மனைவியுடனும் 4 பிள்ளைகளுடனும் வாழ்ந்து வந்தார். மிகவும் தெய்வபக்தி உடைய சர்மா பூஜை செய்யாமல் நீர் கூட அருந்த மாட்டார். இவர் தினமும் வீடு வீடாக சென்று உஞ்சவர்த்தியின் மூலம் பெறும் அரிசியை வைத்துதான் குடும்பம் வாழ்ந்து வந்தது. பல நாட்கள் தனக்கும் குழந்தைகளுக்கும் உணவு இல்லாவிடினும் தன் கணவர் சர்மாவிற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார் சர்மாவின் மனைவி. ஆகையால் சர்மாவுக்கு தன் குடும்பத்தின் சூழ்நிலையே தெரியாமல் இருந்தது. ஆனால் அந்த உண்மை ஒரு நாள் தெரிய வர சர்மா துடிதுடித்து போனார். கோயிலுக்கு சென்று கடவுளின் முன் நின்று துக்கம் தாழாமல் கண்ணீர் வடித்தார். பக்தனின் துயரத்தை கண்ட சிவபெருமான் இனியும் தாமதித்தால் பக்தனின் உயிர் போய்விடும் என்று நினைக்கிறார். இப்படி ஒரு பக்தன் இருக்க சிவபெருமானின் இன்னொரு பக்தனான தனபாலன் 1000 கோரிக்கைகளுடன் தினமும் இருமுறை கோயிலுக்கு வருவான். மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் மகா கருமி அவன். தர்மம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தையே உணராதவன். சர்மா அழுதுவிட்டு சென்ற 10 நிமிஷத்துக்கு எல்லாம் தனபாலன் உள்ளே வந்தான். அவன் உள்ளே நுழையும் போது கர்ப்பகிரகத்தில் தெய்வங்கள் பேசிக் கொண்டிருப்பது அவன் காதில் விழ அவன் ஒளிந்து கொண்டு தெய்வங்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தான். அவன் ஒட்டு கேட்பது கடவுளுக்கு தெரியாது என்பது அவன் எண்ணம். உள்ளே சிவபெருமான் பிள்ளையாரிடம், இந்த சர்மா இவ்வளவு கஷ்டப்படுகிறானே, அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா கணபதி என்று கேட்கிறார். அதற்கு பிள்ளையார், செய்யத்தான் போகிறேன் அப்பா, இப்போதுதான் காலம் வந்தது, ஒரு நல்ல ஏற்பாடு செய்துள்ளேன் சர்மாவிற்காக என சொல்லவும், என்ன ஏற்பாடு குழந்தாய் என்று சிவபெருமான் கேட்க, அதற்கு பிள்ளையார், வரும் புதன் அன்று 5000 ரூபாய் சர்மாவிற்கு கொடுக்கப் போகிறேன் என பதிலளிக்கவும், ஏதோ சப்தம் கேட்கவே தெய்வங்கள் இரண்டும் அமைதியாயினர். தெய்வ ரகசியத்தை கேட்ட தனபாலனின் மனம் குறுக்கு வழியில் அந்த பணத்தை தான் அடைவது எப்படி என்று யோசிக்கிறது. மேலும் 7 சர்மாவிற்கு எதற்கு இவ்வளவு பணம், அது கிடைத்தாலும் தன்னை போல் அதை காப்பாற்ற தெரியுமா என எண்ணியவன் 1000 ரூபாயை சர்மாவிடம் கொடுத்துவிட்டு, புதன்கிழமை அன்று சர்மாவிற்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே தனக்கு தருமாறு கூறுகிறான். சூதுவாது அறியாத சர்மா சிரித்துவாரே தனபாலனிடம், எனக்கு என்ன பெரிதாக கிடைக்கப் போகிறது அரிசியும் காய்கறியும் தவிர, ஆகையால் இந்த 1000 ரூபாயை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆனால் தனபாலனோ தெய்வ வாக்கு பொய்யாகாது என்ற நம்பிக்கையில் 1000 ரூபாயை சர்மாவிடம் வற்புறுத்தி கொடுக்கிறான். அன்று புதன்கிழமை காலையிலேயே சர்மாவின் வீட்டிற்கு வந்த தனபாலன் அவர்கள் பேசியதை நினைவுபடுத்திவிட்டு செல்கிறான். என்றும் இல்லாதபடி உஞ்சவர்த்திக்கு சென்ற சர்மாவுக்கு அன்று எதுவும் கிடைக்கவில்லை. இதை அறிந்த தனபாலன் கோபம் கொண்டு நேராக கோயிலுக்கு சென்று பிள்ளையாரை திட்டிக் கொண்டே அவர் வயிற்றில் குத்துகிறான். அப்போது மரத்தை சுற்றி மலைப்பாம்பு இருக்குவதைப் போல தன் கழுத்தை ஏதோ ஒன்று சுற்றி வளைப்பதை உணர்ந்தான். அது என்னவென்றால் பிள்ளையாரின் துதிக்கை அவன் கழுத்தை சுற்றி வளைத்திருந்தது. அவன் வழியில் துடித்து கொண்டிருக்கும் சமயம் சிவபெருமான் பிள்ளையாரிடம், இன்றுதானே புதன்கிழமை, சர்மாவிற்கு 5000 ரூபாய் கொடுத்து விட்டாயா என்று ஒன்றும் அறியாதவர் போல கேட்டார். அதற்கு பிள்ளையார், 4 நாட்களுக்கு முன்பே 1000 ரூபாய் அனுப்பிவிட்டேன் அப்பா, மீதி பணத்துக்கு தான் இப்போது வழி செய்து கொண்டிருக்கிறேன் என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தனபாலனுக்கு புரிந்துவிட்டது. மீதி 4000 ரூபாயையும் தான் தான் சர்மாவிற்கு கொடுத்து தெய்வ வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று. வழி தாங்க முடியாத தனபாலன் பிள்ளையாரிடம், என்னை விட்டுவிடுங்கள் சுவாமி, வீட்டிற்கு போய் மீதி தொகையும் சர்மாவிற்கு கொடுத்து விடுகிறேன் என்று உயிரின் மீது உள்ள ஆசையால் கெஞ்சினான். ஏமாற்றினால் என்ன ஏற்படும் தெரியுமா என்றார் பிள்ளையார் சற்று உரத்த குரலில். ஐயோ, சத்தியமாக அந்த எண்ணமே எனக்கு கிடையாது சுவாமி, ரூபாயை செலவழித்து கத்துக்கொண்ட புத்திமதியை அதற்குள் நான் மறப்பேனா என்ற தனபாலன் மறுகணமே வீட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தான். கஞ்ச பிரபுவான தனபாலன் தன்னிடம் 4000 ரூபாய்களை கொடுக்க திரு திருவென்று ஒன்றும் புரியாதவாய் விழித்தார் சர்மா.
எல்லாம் உணர்ந்த பிள்ளையார் கல்லாக உட்கார்ந்திருந்தார் என்பதோடு கதை முடிகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை காத்திருங்கள் நண்பர்களே.